எல்லாருக்கும் வணக்கம். கடந்த வகுப்பில் என்ன பார்த்தோம்னா, பக்தி இலக்கியங்கள் பார்த்தோம். அதில் திருவிளையாடற் புராணம், அதுக்கப்புறம் பெரிய புராணம் பார்த்தாச்சு. இன்றைக்கி கிறிஸ்தவ சமய காப்பியமான தேம்பாவணி, ரச்சனை யாத்திரிகம், ரச்சனை மனோகரம், இது மூணும் பார்க்க போகிறோம். இது கிறிஸ்தவத்திற்கான பக்தி இலக்கியம், ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இஸ்லாமுக்காக சீரா புராணம் பார்க்க போகிறோம். இதை தாண்டி அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு சைவம் வைணவம், இதை பார்த்துட்டு நமக்கு பக்தி இலக்கியம் ஓவர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேம்பாவணி, ஓகேங்களா? ஸோ இந்த தேம்பாவணின்றது வீரமாமுனிவர் அப்படின்ற ஒரு ஃபாரின்லேருந்து வந்த ஒருத்தவர் நமக்கு இயற்றிய காப்பியம், ஓகேங்களா? சமய பரப்புறதுக்காக இத்தாலியிலேருந்து வந்தவர் நமக்கு வீரமாமுனிவர். அவர் இங்கே வந்து தமிழுக்கு செய்த தொண்டுகள் பல, ஓகேங்களா? எண்ணில் அடங்காதது. நாம் இன்றைக்கி எழுதிட்டுருக்க ஒரு வரி படிவத்தை அவர் திருத்தி நமக்கு கொடுத்தது தான், ஓகேங்களா? ஒரு ஃபாரின்லேருந்து வந்த ஒரு பர்சன் நமக்காக தமிழில் வரி வடிவத்தையே திருத்தியிருக்காரு. அவர் தான் வீரமாமுனிவர். அவர் படைத்த அவருடைய படைப்புகளில் ஒன்றான தேம்பாவணி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேம்பாவணி கிறிஸ்துவ சமயத்தாரின் கலை களஞ்சியமாக போற்றப்படக்கூடிய நூல், ஓகேங்களா? ஸோ கிறிஸ்துவ சமயம் அப்படின்ற சமயத்துக்கே ஒரு களஞ்சியமாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேம்பாவணி தான், ஓகேங்களா? இந்த தேம்பாவணியை நம்ம ரெண்டு வகையில் பிரிக்கலாம். ஒன்று தேம்பா ப்ளஸ் அணி, இன்னொன்று தேன் கூட்டல் பா கூட்டல் அணி, ஓகேங்களா? இந்த இடத்துல அணி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாலை என பொருள்படும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த இடத்துல அணி என்பது மாலை. தேம்பா ப்ளஸ் அணி, தேம்பானா வாடாத, அப்போ மீனிங் வாடாத மாலை அப்படின்றது தேம்பாவணிக்கான ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா தேன் கூட்டல் பா கூட்டல் அணி, தேன் போன்ற பாக்களால் ஆன மாலை அப்படின்னு இன்னொரு பொருளும் நமக்கு உண்டு, ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா யாரை வந்து பாட்டுடைய தலைவராக கொண்டு இந்த காப்பியம் நடை பயில்கிறது என கேட்டால், இயேசுவோடைய வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பறை, ஓகேங்களா? இந்த சூசையப்பரை பாட்டுடைய தலைவராக கொண்டு தான் இந்த தேம்பாவணி முழுசும் நடைபயில்கிறது. தேம்பாவணியை அவரை மீன் பண்ணி தான் வந்தது, ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேம்பாவணியோடைய பாட்டுடைய தலைவன் யாருன்னா இயேசுவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர். எல்லாத்துலேயும் நம்ம நூல் அமைப்பு அப்படின்னு பார்ப்போம், ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம இன்றைக்கி தேம்பாவணியோட நூல் அமைப்பை பார்க்க போகிறோம். காண்டங்கள், படலங்கள், பாடல்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெரும்பிரிவு காண்டம், உட்பிரிவு வந்துட்டு படலம், சருக்கம், காதை, இளம்பகம் அப்படின்னு நிறையா வரும், ஓகேங்களா? சீவக சிந்தாமணிக்கெல்லாம் இளம்பகங்கள். அதுக்கப்புறம் காதை வர்றது பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம், படலம் வர்றது பார்த்திங்கன்னா நமக்கு கம்பராமாயணம். அந்த மாதிரி தேம்பாவணியும் பார்த்திங்கன்னா நமக்கு படலங்கள் வரும், ஓகே? ஸோ மூன்று காண்டங்கள், 36 படலங்கள், 3615 பாடல்கள், 3, 36, 36, 15. ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேங்களா? மூன்று காண்டங்கள், 36 படலங்கள், 3615 பாடல்களை கொண்டுள்ளது. ஸோ வீரமாமுனிவர் எழுதிய நூல்கள்லேயே ரொம்ப முக்கியமான நூல், அவருக்கு ரொம்ப பெருமையை தேடித்தந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேம்பாவணி, ஓகேங்களா? ஓகே, ஸோ வீரமாமுனிவர் அவரை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தேம்பாவணியோடைய ஆசிரியர் குறிப்பு, ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வீரமாமுனிவர். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பர்சன். ஃபாரின்லேருந்து வந்த ஒரு டிராவலர், சமய பரப்புறதுக்காக இங்கே வந்து தமிழையே புரட்டி போட்டு அந்த அளவுக்கு தமிழுக்கு தொண்டுகள் பல செஞ்சுருக்காரு, ஓகேங்களா? இவருடைய இயற்பெயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி, ஓகே? ஸோ இவர் இயற்பெயர்லேருந்து இவருடைய வீரமாமுனிவர் அப்படின்ற பெயர் எப்படி வந்தது அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு சுவாரஸ்யமான ஒரு தகவலே இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இயற்பெயர் தெரிஞ்சுக்கோங்க, கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. பெற்றோர், அப்பா அம்மா பேர் கொண்டல் போ பெஸ்கி எலிசபெத், ஓகேங்களா? ஸோ அப்பா பேர் கொண்டல் போ பெஸ்கி, அம்மா பேர் வந்துட்டு எலிசபெத். இவர் எங்கே பிறக்கிறாருனா இத்தாலி நாட்டில் பிறக்கிறாரு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத்தாலியில் பிறக்கிறாரு, 8/11/1680 அன்னைக்கு பிறக்கிறாரு. 8/11/1680 பிறக்கிறாரு இத்தாலியில். இவருக்கு தெரிஞ்ச மொழிகள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மொழிகள் இருக்குது. இத்தாலியம், லத்தீன், கிரேக்கம், ஆங்கிலம், எபிரேயம், இது எல்லாமே அவர் ஃபாரின் இருக்கும்போது கற்றுக்கிட்டாரு. இங்கே தமிழகம் வந்தவுடனே தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம், இது மூணு இங்கே கற்றுக்கிட்டார், ஓகேங்களா? இவர் சமய திருப்பணியாற்ற எந்த வயசில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 வயதில். இவர் பிறந்தது 1680 பிறந்திருக்காரு. இவர் சமய திருப்பணியாற்ற, இனிமேட்டு நீங்கள் சமயத்துக்கு திருப்பணியாற்றலாம் அப்படின்னு சொல்லி இவரை செலக்ட் பண்ண ஏஜ் பார்த்தீங்கன்னா 30 வயது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ எத்தனை எந்த வருஷத்தில் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா 1710, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டேட்டாக வராருன்னா தமிழகத்துக்கு தான் வராரு. 1710 தமிழகத்துக்கு வந்து சமய திருப்பணி ஆற்றாரு. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் சமய திருப்பணி ஆற்றாருன்னா 37 ஆண்டுகள் சமய திருப்பணி ஆற்றுறாரு, ஓகேங்களா? ஸோ 1710 வந்து 37 வருஷம் தமிழகத்தில் சமய திருப்பணியும் ப்ளஸ் கல்வி பணி, தமிழ் பணி, இது எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு 37 ஆண்டுகள்.
ஸோ 1710 கூட ஒரு 37 கூட்டினா 1747 அம்பலக்காடு அப்படின்ற இடத்துல இறந்துருக்காரு. இவருடைய இறப்பு பார்த்தீங்கன்னா 4/2/1747. 1747ன்றது நம்ம முன்னாடி பார்த்தாச்சு அம்பலக்காடில், டேட்டு மந்த் இயரோட பார்க்கணும், 4/2/1747. பிறப்பு பார்த்தீங்கன்னா 8/11/1680. ஓகேங்களா? ஓகே. ஸோ வீரமாமுனிவர் இயற்றிய நூல்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நூல்கள், அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஞான உபதேசம் அப்படின்ற ஒரு நூலை இயற்றிருக்காரு. நகைச்சுவை நூலான பரமாத்த குரு கதை, ஓகேங்களா, ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும், அந்த நூலை இவர் தான் எழுதியிருக்காரு. திருக்காவலூர் கலம்பகம் அப்படின்ற நூலை இவர் தான் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் குட்டி தொல்காப்பியம் என அழைக்கக்கூடிய தொன்னூல் விளக்கம், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் அப்படின்னு உங்களை கேட்டாங்கன்னா தொன்னூல் விளக்கம் போட்டுருங்க. இந்த தொன்னூல் விளக்கம் 5 இலக்கணத்தையும் கூறும் நூல். நமக்கு தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னா 3 தான் சொல்லும், ஓகேங்களா, எழுத்து சொல் பொருள் அப்படின்ற 3 இலக்கணம் தான் சொல்லும். பட் இந்த தொன்னூல் விளக்கம் எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்ட்டு 5 இலக்கணத்தையும் கூறும் நூல் தொன்னூல் விளக்கம். இதற்கான நிக்னேம் பார்த்தீங்கன்னா குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படுகிறது. இந்த பெருமைமிகு நூலை இயற்றினது யாருன்னா நமக்கு வீரமாமுனிவர், ஓகேங்களா. தொன்னூல் விளக்கம் என அழைக்கப்படும் குட்டி தொல்காப்பியம் என்ற நூலை படைத்தவர் வீரமாமுனிவர். அதுக்கப்புறம் பரமாத்த குரு கதை அப்படின்ற நகைச்சுவை நூலை படைச்சிருக்காரு. இதை தவிர ஞான உபதேசம், திருக்காவலூர் கலம்பகம் அப்படின்ற நூலை படைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கித்தேரி அம்மாள் அம்மானை அப்படின்ற ஒரு அம்மானி நூலை படைச்சிருக்காரு. வேதியர் ஒழுக்கம் அப்படின்ற ஒரு நூலையும் இவர் தான் எழுதியிருக்காரு. தமிழின் முதல் அகராதியான சதுர அகராதியை எழுதியவர் வீரமாமுனிவர். அடிக்கடி கேட்கக்கூடிய க்வெஸ்சன், தமிழின் முதல் அகராதி என்னன்னு கேட்டால் சதுர அகராதி. இந்த சதுர அகராதியை தமிழுக்கு கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். அதுக்கப்புறம் செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம் இது போன்ற நூல்களை எழுதியிருக்கார். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தமிழுக்கு இவர் இவ்வளோ தொண்டுகள் செஞ்சுருக்காரு, ஓகேங்களா. அடுத்தது வீரமாமுனிவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழில் எழுத்து வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தமிழில் எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டவங்களில் இவர் தான் முதல், ஓகேங்களா. இவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் இருக்கார். அயோத்திதாசருக்கு அப்புறம் கடைசியாக பெரியார், ஓகேங்களா. ஸோ இவர் தமிழில் எழுத்து வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டிருக்கார். ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாட்டையே கலைந்தவர் நமக்கு வீரமாமுனிவர், ஓகேங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் திருக்குறளுடைய அறத்துப்பால் பொருட்பால் இது ரெண்டுத்தையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருக்கார். அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப். ஜி போப்பும் வீரமாமுனிவரும் சேம் தான், ஓகேங்களா. ரெண்டு பேருமே சமய திருப்பணியாற்ற இங்கே வந்த ஒரு ஃபாரின் சமய திருப்பணியாற்றக்கூடிய ஒரு பர்சன்ஸ், ஓகேங்களா. அவர் ஜி போப் 19 வயசில் வராரு, வீரமாமுனிவர் 30 வயசில் வராரு. இவர் வேற ஒரு கண்ட்ரி, இவர் வேற ஒரு கண்ட்ரி. ரெண்டு பேர்த்தோடைய நோக்கமும் சமயத்தை பரப்பணும். இங்கே வந்து தமிழ் மீது கொண்ட காதலால் இவங்க ரெண்டு பேரும் தமிழில் இருக்கிறத அவங்களுடைய மதர் டங்க், அவங்களுடைய தாய்மொழியில் மொழிபெயர்க்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி திருக்குறள் உன்னதமான தமிழ் நூல்னாவே நமக்கு திருக்குறள். உலக பொதுமறை என போற்றப்படக்கூடியதுக்கான காரணம் உலக மொழிகள் அனைத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 107 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் அறத்துப்பால் பொருட்பாளி ரெண்டத்தையும் ஜிபோப் மொழிபெயர்த்திருக்காரு. லத்தீனில் வீரமாமுனிவர் திருக்குறளின் அறத்துப்பால் பொற்பால் இரண்டையும் மொழிபெயர்த்திருக்காரு, ஓகேங்களா. இந்த மொழிபெயர்ப்பு மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியங்கள் படிச்சிருக்காரு, உரைநடை, அகராதி, மொழிபெயர்ப்பு, இலக்கணம், பெருங்காப்பியம் அப்படின்ட்டு இவருடைய தமிழுக்கு இவர் செய்த தொண்டுகள் எண்ணில் அடங்காதது, ஓகேங்களா. ஒரு ஃபாரின்லேருந்து வந்த ஒரு பர்சன் தமிழை கற்றுக்கிட்டு தமிழில் இவ்வளோ தொண்டு செஞ்சுருக்காரு, ஓகேங்களா. ஓகே, நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி வீரமாமுனிவர் அப்படின்ற ஒரு பெயர் காரணம் வந்ததுக்கே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு இருக்குது, ஓகேங்களா. ஸோ இவரோட இயற்பெயர் என்னன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி, ஓகேங்களா. கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி இவருடைய மதர் டேங்க், இவருடைய தாய் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி, ஓகேங்களா. ஸோ இத்தாலியிலேருந்து தான் இங்கே வந்திருக்காரு. ஸோ கான்ஸ்டான்டின் அப்படின்ற இத்தாலி மொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாமை, ஓகேங்களா. ஸோ அவருக்கு கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி அப்படின்னா அவங்க அப்பா அம்மா ஏன் பேர் வச்சாங்கன்னா இவன் அஞ்சாமை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்க அப்பா அம்மா அந்த பேரை வச்சுருக்காங்க, ஓகேங்களா. கான்ஸ்டான்டின் என்னும் இத்தாலி மொழி சொல்லுக்கு அஞ்சாமை என்பது பொருள். அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இங்கே தமிழகத்தை வந்தோடனே தைரியநாதர், ஓகேங்களா, அஞ்சாமல் இருக்குன்னா தைரியமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ தைரியநாதர் அப்படின்னு தன்னுடைய பெயரை வச்சுக்கிட்டார் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா. இது அவர் சூட்டி கொண்ட பெயர். அதுக்கப்புறம் இதுவுமே நமக்கு தமிழில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து தனித்தமிழாக்கி கொண்ட பெயர் தான் வீரமாமுனிவர். தைரியம்னா வீரம்,
நாதர்னா முனிவர், ஓகேங்களா. வீர மாமுனிவர், மானா பெரிய. ஸோ முனிவர்களுக்கெல்லாம் பெரியவர், வீரமானவர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ தமிழ் மீது உள்ள பற்றின் காரணமாக தான் தன்னுடைய பெயரை தமிழ்லேயே வச்சுருக்காரு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கிடையில் நம்மளுடைய நியூ புக்கில் ஒரு டேட்டா இருக்குது, என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒருத்தவர் பட்டம் கொடுத்துருக்காரு, ஓகே. ஸோ அந்த பட்டம் ஒரு லாங்குவேஜில் அதுக்கான மீனிங், அந்த பட்டத்தை வாங்கிறதுக்காக இவர் கற்றுக்கிட்ட லாங்குவேஜ் ஒன்று, ஓகேங்களா. இந்த இடத்துல ரெண்டு மொழிகளை பற்றி பார்க்க போகிறீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு அந்த பட்டம் என்னன்னு பார்த்துரும், இஸ்மத் சன்னியாசி அப்படின்ற ஒரு பட்டம். இதற்கான நேரடி தமிழ் வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூய துறவி. அப்போ இஸ்மத் சன்னியாசின்றது நமக்கு தமிழ் வார்த்தை கிடையாது, அதனுடைய நேரடி தமிழ் வார்த்தை தான் நமக்கு தூய துறவி. அப்போ இஸ்மத் சன்னியாசி அப்படின்றது எந்த மொழியிலேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாரசீக சொல், பார்சி, ஓகேங்களா, பாரசீக மொழி. ஏன் இவருக்கு பாரசீக மொழியில் இந்த பட்டம் வந்தது, இந்த பட்டம் யார் கொடுத்தா அப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன பண்ணுறாருன்னா, வீரமாமுனிவர் இங்கே தமிழகத்தில் இருக்கும்போது திருச்சியை ரூல் பண்ணிட்டு இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சந்தா சாஹிப் அப்படின்ற ஒரு மன்னன், ஓகேங்களா. ஸோ இந்த சந்தா சாஹிப் மன்னரை பார்க்கணும் அப்படின்ட்டு வீரமாமுனிவர் ஆசைப்படுறாரு. ஸோ அவரை பார்க்கறதுக்காக ரெண்டே மாதத்தில் உருது மொழியை கற்றுக்கிறாரு. சந்தா சாஹிப்புடைய தாய்மொழி உருது, ஓகேங்களா. யாராவது ரெண்டே மாதத்தில் கற்றுக்க முடியுமா, அந்த அளவுக்கு இவர் புலமை மிக்கவர், ஓகே. ஸோ ஏற்கனவே நான் 7-8 லாங்குவேஜ் சொல்லியிருக்கேன், இது இன்னொரு லாங்குவேஜ், 9வது லாங்குவேஜ், ஓகேங்களா. ஸோ ரெண்டே மாதத்தில் உருது கற்றுக்கிட்டு திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப்பை போய் பார்க்குறாரு. சந்தா சாஹிப்பிட்ட உருதுலே உரையாடுறாரு, ஓகேங்களா. இவருடைய எளிமையும் துறவையும் பார்த்த சந்தா சாஹிப் என்ன பண்ணுறாருன்னா, இஸ்மத் சன்னியாசி அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு. அந்த பட்டத்துக்கான தமிழ் வார்த்தை தூய துறவி. அந்த பட்டம் கொடுக்கப்பட்டது எந்த லாங்குவேஜ்லனா, பாரசீக மொழியில். இவர் கற்றுக்கிட்டு போன லாங்குவேஜ் உருது, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. இஸ்மத் சன்னியாசி அப்படின்றது பாரசீக மொழி, அதற்கான தமிழ் வார்த்தை தூய துறவி. இது இவருக்கு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சந்தா சாஹிப். சந்தா சாஹிப் ஏன் கொடுக்குறாருன்னா, சந்தா சாஹிப்பை பார்க்கறதுக்காக இவர் போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி 2 மாதத்துலேயே உருது மொழியை கற்றுக்கிறாரு. கற்றுக்கிட்டு போயிட்டு சந்தா சாஹிப்கிட்ட உரையாற்றுறாரு. இதெல்லாம் பார்த்து வியந்த சந்தா சாஹிப் இவருக்கு கொடுத்த பட்டம் தான் இஸ்மத் சன்னியாசி, ஓகேங்களா. கேட்டிருக்காங்க, இஸ்மத் சன்னியாசி என்பது எந்த மொழி வார்த்தை அப்படின்னா, பாரசீக. இஸ்மத் சன்னியாசிங்கன்னா தமிழ் மீனிங் என்னென்னா, தூய துறவி, ஓகேங்களா. 2 கொஷின். 3வது கொஷின்னா, இஸ்மத் சன்னியாசி அப்படின்ற பட்டத்தை அல்லது தூய துறவி என்ற பட்டத்தை வீரமாமுனிவருக்கு கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்தா சாஹிப். சந்தா சாஹிப் இஸ்மத் சன்னியாசி என்ற பட்டத்தை யாருக்கு கொடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீரமாமுனிவர், ஓகே. ஸோ சந்தா சாஹிப்பை பார்ப்பதற்காக எத்தனை மாதங்களில் உருது மொழியை கற்றார் வீரமாமுனிவர்னு கேட்டிங்கன்னா, 2 மாதங்களில். 2 மாதங்களில் எந்த மொழியை கற்றார் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா, உருது. எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம், இதுலேருந்து கம்பல்சரி ஒரு கொஷின் உண்டு, ஓகேங்களா. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஓல்டு புக்கில் ஒரு கதை இருக்குது, நியூ புக்கில் ஒரு கதை இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய கதையை பார்த்தலாம், வளன் செனித்த படலம். யார் இந்த வளன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காப்பிய தலைவன் யார் நமக்கு, தேம்பாமுனியுடைய காப்பிய தலைவன் சூசையப்பர், ஓகேங்களா. சூசை மாமுனிவர், சூசை மாமுனிவர் யார், இயேசுவோடைய வளர்ப்பு தந்தை. ஸோ சூசை மாமுனிவர் அப்படின்னு சொன்னால் அது வேறு வார்த்தையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூசையை தமிழ் படித்திருக்காரு, ஓகேங்களா. ஸோ தமிழ் படுத்தி தான் வளன் அப்படின்னு வச்சுருக்காரு. இந்த வளன் சனித்த, சனித்தனா உயிர் ஜனித்த படலம், வளன் எப்படி பிறக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடியது, ஓகேங்களா. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். வளன் வந்துட்டு தாவீது அரச மரபில் தோன்றுறாங்க. அந்த தாவீது அரச மரபில் எப்படி தோன்றுறாங்க, தாவீது ஃபஸ்ட்டு எப்படி அரசன் ஆகிறான் அப்படின்றதான் அந்த கதை. நல்ல சுவாரஸ்யமான கதை, நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ அகைன் நான் சொல்கிறேன், ரீகால் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ வளன் செனித்த படலம், ஃபஸ்ட்டு வளன்னா யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தேம்பாவணியுடைய பாட்டுடைய தலைவர் யாருன்னா, சூசையப்பர், இயேசுவோடைய வளர்ப்பு தந்தை. அந்த சூசையப்பருடைய ஒரிஜினல் நேம் என்னென்னா, ஜோசப், சூசை, யோசேப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் தமிழ் படுத்தினா வளன் அப்படின்ட்டு யார் வச்சுருக்காருன்னா, வீரமாமுனிவர் வச்சுருக்கார். ஏன்னா அவருடைய பேரையே தமிழில் வச்சவர், அதனால் அவர் காப்பியத்துக்கு வரவங்களுடைய பேரையும் தமிழில் தான் வைப்பார். ஸோ அப்போ யோசேப்பு, சூசை, ஜோசப், இதுதான் சூசை அப்பர் அப்படின்னு வந்திருக்கு. இதை தமிழ் படுத்தும் போது தான் வளன் அப்படின்னு வச்சுருக்காரு, ஓகேங்களா. வளன் என்றால் வளங்களை வளரச் செய்பவன் என்பது பொருள். ஸோ அவன்தான் வளங்களை வளரச் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு பொருள், ஓகேங்களா. ஸோ அதனால தான் அவனுக்கு பேர் வளன்னு வச்சுருக்காரு. நம்ம சூசை, சோசப், யோசப் இது எல்லாத்தையும் இப்போ விட்டுடலாம். ஒன்லி இனிமேட்டு பாட்டுடைய தலைவன் யாருன்னா வளன்,
ஓகேனா, இயேசுவோடைய வளர்ப்பு தந்தை வளன். எபிரேய மொழியில் தான் சூசை அப்படின்றதுக்கு வளன் என்ன பொருள்படும். ஓகேங்களா, எபிரேய மொழி, இவருக்கு எபிரேயமும் தெரிஞ்சிருக்கு. எபிரேய மொழியில் வளன் அப்படின்றது, அதாவது சூசை என்பதற்கு டைரக்ட் தமிழ் மீனிங் வளன். அதனால தான் வளன் செனித்த படலம் சூசையப்பரை ஸ்ட்ரெயிட்டாக வளன்னு வச்சிட்டாரு. ஓகேங்களா, ஸோ இவர் எப்படி தாவித அரச மரபில் தோன்றாரு? தாவிது அப்படின்னு ஒரு பையன், அவன் எப்படி அரசனாகிறான், அவனுடைய மரபில் இந்த வளன் எப்படி பிறக்கிறாரு, இந்த வளன் எப்படி போயிட்டு இயேசுவை தத்தெடுக்கிறாரு அப்படின்றது தான் கதை. நமக்கு என்னன்னா தாவிது எப்படி அரசனாகிறான் அப்படின்றது தான் நமக்கு ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. ஓகேங்களா, ஸோ அந்த ஸ்டோரி பார்க்கலாமா? ஓகே, ஸோ அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா யூதேய நாடு. ஓகேங்களா, யூதேய நாடு அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டுடைய மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுல். சவுல் அப்படின்ற ஒரு மன்னர் யூதேய நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு. ஓகேங்களா, ஸோ இந்த யூதேய நாடு நல்லா வளமாக இருக்குது. சவுல் மன்னரும் நீதி வழுவாமல் நேர்மையாக செங்கோலாக ஆட்சி செய்கிறார். ஓகேங்களா, ஸோ தான தர்மங்கள்லாம் பண்ணுறாங்க, நாடு நல்லா செழிப்பாக இருக்குது. இந்த டைமில் அந்த நாட்டுக்கு ஒரு மலை இருக்குது, மலைக்கு அந்த பக்கத்தில் பிலித்தையர்கள் அப்படின்னு ஒரு குரூப் வாழ்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நமக்கு பாகுபலியில் வர மாதிரி அவங்க நாடு நல்லா இருக்குது. இடையில காலக்கேயர்கள் அப்படின்னு ஒருத்தவங்க வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க புகுந்த நாடு நாசம் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே பிலித்தையர் அப்படின்னு ஒரு அரக்க கும்பல் இருக்குது. ஓகேங்களா, இந்த பிலித்தையர் பார்த்தீங்கன்னா திருமுறையை படிக்கிறவங்க, அதாவது கடவுளே இல்லை, கடவுள்லாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் பேரை மறுக்கிற கூட்டத்தை சேர்ந்தவர்கள் இந்த பிலித்தையர்கள். ஓகேங்களா, இந்த பிலித்தையர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களில் ஒரு அரக்கன் இருக்கான், அவன் பேர் கோலியாத். ஓகே, ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தாங்க யூதேய நாட்டில், இப்போ பிலித்தையர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா யூதேய நாட்டுக்குள்ளார வராங்க. வந்துட்டு அப்படியே கூட்டமாக வராங்க. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு கோலியாத் அப்படின்ற ஒரு அரக்கன் உள்ளே என்டர் ஆகிறான். ஓகேங்களா, ஸோ அவனை பார்க்கும் போதே அவனுடைய உடம்பை வர்ணிக்கிறாங்க, கிட்டத்தட்ட பனைமர அளவுக்கு உயரம். ஓகேங்களா, ஸோ அந்த அளவுக்கு உயரம், ரொம்ப குண்டு. ஸோ அவன் பார்க்கறதுக்கே அரக்கன் மாதிரி தான் இருக்கான். ஓகேங்களா, ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா யூதேய நாட்டு மக்களை பார்த்து 1-1. ஓகேங்களா, உங்களில் யாராவது ஒருத்தவர் என் கூட நேரடி போர் புரிய வாங்க, ஜெயித்தவங்க தோத்தவங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரைக்கோவல் விடுறான். ஓகேங்களா, நான் ஒருத்தன் வருவேன், உங்கள் இதுலேருந்து ஒருத்தன் வரலாம். ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே தனித்தனி போர் நடக்கும், வேறு யாருமே கலந்துக்க மாட்டாங்க. இந்த ரெண்டு பேர்த்தில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தோத்தவங்க ஜெயித்தவங்களுக்கு அடிமையாகணும் அப்படின்னு சொல்லிட்டு 1-1 போருக்கு அழைக்கிறான். ஓகேங்களா, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவன் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே ஜெய்ஜாண்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ இந்த கோலியாத்தை பார்த்து அங்கே இருக்கவங்க எல்லாருமே பயந்துட்டாங்க. ஸோ நாட்கள் இப்படியே நகருது, அவன் கோலியாத் சொல்லிட்டு போயிட்டான். இப்போ நாட்கள் வாரங்களாகுது, வாரங்கள் மாதமாகுது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அரசன் தன்னுடைய நாட்டிலேருந்து எந்த வீரனும் போயிட்டு கோலியாத்தை எதிர்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்தில் இருக்காரு. அப்போ அந்த மன வருத்தத்தில் இருக்கும்போது ஒரு அறிவிப்பும் அறிவிக்கிறாரு, யார் போயிட்டு கோலியாத்தை வெல்றாங்களோ அவங்களுக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து தருவேன், என் ராஜ்யத்தில் பாதி அவங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பும் விடுறாரு. இந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் கூட கோலியாத்தை எதிர்க்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லை, ஏன்னா போனால் சாவு நிச்சயம் அப்படின்றது யூதேய நாட்டு மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா, சவுல் மன்னன் மிகுந்த கவலையில் இருக்காங்க. ஓகே, இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தாவிது அப்படின்ற ஒரு சிறுவன் வரான், வாலிபன். ஓகேங்களா, அந்த வாலிபன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய 3 அண்ணன்கள் யூதேய நாட்டு ஆர்மியில் மிலிட்ரியில் இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ யூதேய நாட்டு மிலிட்ரியில் இருக்கக்கூடிய தன்னுடைய அண்ணனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கிராமத்துலேருந்து யூதேய நாட்டுக்கு வரான். யூதேய நாட்டுக்கு வரும்போது ஊர் மக்கள்லாம் சோகத்தில் இருக்காங்க. அப்போ போயிட்டு விசாரிக்கிறான், ஊர் மக்கள் முன்னிலையில் ஊர் மக்கள் இவன்கிட்ட சொல்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி கோலியாத் அப்படின்ற ஒரு அரக்கன் இருக்கான், அவன் திருமுறையெல்லாம் படிக்கிறான், கடவுளை இழந்து பேசுகிறான், அவன் ஸ்ட்ரெயிட்டாக எங்களை 1-1 போருக்கு அழைக்கிறான், இந்த போரில் நாங்கள் தோத்துட்டா அவங்களுக்கு நாங்கள் அடிமையாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்தில் இருக்கான். மன்னரும் இந்த மாதிரி அறிவிப்பை விடுத்தும் யாருமே போகாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் இந்த செய்தியை சொல்கிறாங்க. இந்த செய்தியை கேட்ட தாவிது என்ன பண்ணுறான்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறான், வெற்று உடல் வலிமை கொண்டவனுக்கு நாம் அஞ்சுவதா, வெட்டு உடம்பை வச்சுக்கிட்டா அவன் சீன் போடுறான் அதுக்கு நாம் அஞ்சுறதா, தெய்வத்தின் வல்லமையை வலிமையாக கொண்ட நானே அவனை வெல்வேன். ஓகேங்களா, ஸோ தெய்வத்தோடைய வல்லமை எனக்கு இருக்குது, நானே அவனை போயிட்டு வெல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சூளுரைக்கிறான். ஓகேங்களா, சூளுரைக்கிறதுனா ஒரு டிசிஷன் எடுக்கிறது. ஓகே, ஸோ இவன் சூளுர் வச்சிட்டான். சூளுர் வச்சதுக்கப்புறம் இது வந்துட்டு மன்னருடைய காதுக்கு போகுது, இந்த மாதிரி ஒரு வாலிபன் வந்திருக்கான். அந்த வாலிபன் பார்த்தீங்கன்னா கோலியாத்தை
கொல்றதுக்கு தயாராக இருக்கான், போருக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கான். ஸோ அவன் கடவுளுடைய வல்லமை எனக்கு இருக்குது, நான் ஜெயிப்பேன், அவன் வெறும் உடல் வலிமை மட்டும்தான் வச்சுருக்கான், ஸோ கோலியாத்தை நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாலிபன் சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இந்த செய்தி யூதேய நாட்டு மன்னன் சவுல் மன்னனுக்கு போகுது. சவுல் மன்னன் என்ன பண்ணுறாருன்னா இந்த டைம், ஸோ அந்த சிறுவனை அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க, அந்த வாலிபனை அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க. அந்த வாலிபனும் வந்து நிற்கிறான் மன்னர் முன்னாடி. ஸோ மன்னர் பெருமிதம் கொள்கிறாரு, ஸோ நம்ம நாட்டிலையும் இப்படி ஒரு வீரன் இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு பெருமிதம் கொண்டுட்டு, ஸோ அவனுக்கு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆயுதத்தை எடுத்து வந்து முன் வைக்கிறாரு. இந்த ஆயுதத்தெல்லாம் பார்த்த தாவீது என்ன பண்ணுறான்னா, இது எதுவுமே எனக்கு யூஸ் பண்ண தெரியாது, இது எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவன், கவன்னா உண்டிகோல்னு சொல்லுவாங்க ஓகேங்களா, ஸோ இதை வச்சு உண்டிகோல் வச்சு நம்ம வேட்டையாடுறது இருக்குது. ஸோ அந்த கவனும் ஒரு 5 கற்களையும் எடுத்துக்கிட்டு போர் முனைக்கு போகிறான். ஸோ எல்லாருமே இவனை வாழ்த்தி ஆரவாரம் செஞ்சு போருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. கோலியாத் அந்த சைடு போரில் இருக்கான். கோலிகாத் இவனை பார்த்த உடனே சிரிக்கிறான், நீயா என்னை எதிர்ப்பது, நான் வாயை திறந்து பெருமூச்சு விட்டாலே நீ இந்த உலகத்துக்கு அப்பால் போய் விழுந்துருவ, நீ என்னை எதிர்க்க வரையா அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமாக சிரிச்சிட்டு இருக்கான். இந்த ஏளன மொழிகள் எதையுமே காதல தாவீதன் வாங்கிக்கல. ஸோ ஊர் மக்கள் எல்லாம் ஆரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது தாவீது தன்னுடைய கவனை எடுத்ததும் யாரும் பார்க்கல, அந்த கவனில் கல் வச்சதும் யாரும் பார்க்கல, அந்த கல்லை சுழற்றுனதும் யாரும் பார்க்கல, அந்த கல் மேலே பறக்கும் போது மட்டும்தான் எல்லாம் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வச்சு சுற்றி அந்த கவன் கல்லை வந்துட்டு மேலே தூக்கி எறிகிறான். அந்த கல் ஸ்ட்ரைட்டாக அவனுடைய நெத்தியில் போய் பட்டு கோலியாத் அப்படியே இடி முழங்குற மாதிரி கீழே விழறான் ஓகேங்களா. கருமேகங்கள் ஒன்றா சேர்ந்து இப்படி வர மாதிரி கீழே விழறான். கீழே விழுந்தோடனே கோலியாத்தோடைய இடுப்பில் இருந்த உரை வாழை எடுத்து அவனை வெட்டிடுறான் ஓகேங்களா. கோலியா தலையை கொய்து கோலியா தலையை தூக்கி இப்படி காட்டுறான். ஸோ அப்போ தான் எல்லாம் நினைக்கிறாங்க, வெற்று உடல் வலிமை தோற்று போகும், கடவுளுடைய வல்லமை இருந்தால் நம்ம யாரை வேணாலும் ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம். மன்னர் சொன்ன மாதிரியே தன்னுடைய மகளை தாவீதுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க, தாவீதை அரசனாக்குறாங்க ஓகேங்களா. ஸோ தாவீதன் இப்போ அரசனாயிட்டான். இவனுடைய மரபில் தான் யார் பிறக்கிறாங்கன்னா, வளன் என அழைக்கப்படக்கூடிய சூசையப்பர் பிறக்கிறாரு. இந்த சூசையப்பர் தான் நம்மளுடைய பாட்டுடைய தலைவனான இயேசுவின் வளர்ப்பு தந்தை சூசையப்பர் ஓகேங்களா. இந்த சூசையப்பர் எப்படி தாவீது அரச மரபில் தோன்றாருன்றது தான் இந்த வளன் செனித்த படலம், வளன் உயிர் ஜனித்த படலம் ஓகே. ஸோ அப்போ வளன் உயிர் ஜனித்த படலத்தில் ஃபஸ்ட்டு தாவீதன் எப்படி அரசனாகிறான் அப்படின்ற ஸ்டோரி நம்ம தெரிஞ்சுக்கணும். தாவீதன் அரசனானதுக்கப்புறம் இவனுடைய மரபில் நிறையா சந்ததிகள் வருது. அதில் ஒரு சந்ததியில் பிறந்தவன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சூசையப்பர், யோசேப்பு, ஜோசப்பு அல்லது அதனுடைய தமிழ் நேமான வளன் ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய ஸ்டோரி ஓகே. ஸோ நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டோரி இருக்குது, அருளப்பன் அப்படின்ற ஒருத்தவனுடைய ஸ்டோரி ஓகே. ஸோ இந்த ஸ்டோரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லாயிருக்கும் ஓகேங்களா. கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமுழக்கு யோவான் ஓகே. திருமுழக்கு யோவான் என அழைக்கப்படக்கூடியவன் தான் கிறிஸ்துவுக்கு முன்னாடி தோன்றவன் ஓகே. ஸோ இவனுடைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அருளப்பன். இந்த அருளப்பனையே தமிழ் படுத்திருக்காரு. எப்படி வீரமாமுனிவர் தன்னுடைய பேரை தைரியநாதன் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை திரும்பவும் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர்னு வச்சுக்கிட்டாரோ, அதே மாதிரி யோசேப்பு சோசப்பு இந்த பெயரை எப்படி வளன் வச்சுக்கிட்டாரோ, அதே மாதிரி திருமுழக்கு யோவான்ற பெயரை அருளப்பன் குறிப்பிடுவாங்க. அந்த அருளப்பன்ற பெயரையும் அருள்னா கருணைன்னு அர்த்தம், கருணையன் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தமிழ் படித்திருக்காரு. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இயேசுவுக்கு முன் தோன்றியவர் திருமுழக்கு யோவான், இவருக்கு 2 பேர் இருக்குது, அருளப்பன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா அதற்கான தமிழ் மீனிங்காக கருணையன் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இந்த கருணையன் என்ன பண்ணுறான்னா இயேசுவோடைய வருகையை இவர் தான் அறிவித்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு மாமனிதர் பிறக்க போகிறாரு, அந்த மாமனிதர் தான் இந்த உலகையை ரட்சிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இயேசு வர்றதுக்கு முன்னாடியே இயேசுவோடைய வருகையை அறிவித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கருணையன் அல்லது அருளப்பன் அல்லது திருமுழக்கு யோவான் ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கருணையனுடைய தாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலிசபெத். இவங்க பார்த்தீங்கன்னா யூதேயா காட்டில் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க ஓகேங்களா. ஸோ காட்டில் இருக்கக்கூடிய இந்த பர்சன் தன்னுடைய தாய் கூடவே தான் இருக்கான். தாய் தாண்டி இவன் எதையுமே இது வரைக்கும் செஞ்சதில்லை ஓகேங்களா. இவனுக்கு அந்த காட்டில் வாழக்கூடிய சூழ்நிலை அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவனுடைய தாய் எலிசபெத் ஓகேங்களா. தாயை தாண்டி இவனுக்கு வேறு உலகம் எதுவுமே தெரியாது, வேறு எதுவுமே தெரியாது
ஓகே. இந்த டைமில் கருணையனுடைய தாய் வந்துட்டு இறந்துடுறாங்க. ஓகே, ஸோ கருணையன் ரொம்ப துன்பப்படுறான். இந்த காட்டில் என்னால் சாப்பாடு கூட தேட தெரியாது, நான் உங்களுடைய கையை பிடிச்சி மட்டுமே நடந்திருக்கேன், இனிமேட்டுக்கு என்னை யார் காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு தாய்க்காக வருந்துறான். உங்களை தவிர என்னை யாரும் பார்த்துக்க முடியாது, எனக்கு வெளி உலகமே தெரியாது, இப்போ நீங்கள் என்னை விட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தாயோடைய உடலை, பூ போன்ற உடலை பூக்களால் வச்சு தாயோடய உடலை புதைச்சிட்டு அவன் ஒரு மரத்தடியில் உட்காந்து அழுதுட்டுருக்கான். ஓகேங்களா, இந்த வருத்தத்திற்கு என்னென்னா இயற்கையே பார்த்தீங்கன்னா அவனுக்கு அழற மாதிரி ஒரு கவிதையை உருவகமாக படித்திருக்காரு நமக்கு வீரமாமுனிவர். ஓகேங்களா, கருணையனுடைய தாய் எலிசபெத் இறந்துட்டதுக்கப்புறம் கருணையன் துன்பத்தில் வாடுறான். அந்த துன்பத்தில் இயற்கையே பங்கு கொள்ளுது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய செடி கொடிகள் அழுகுது, அங்கே இருக்கக்கூடிய மான் அழுது, ஓகேங்களா, அங்கே இருக்கக்கூடிய அணில் அழுகுது. ஓகே, ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இயற்கையே அழக்கூடிய அளவுக்கு கருணையனுடைய தாய் பிரிவு பற்றி நமக்கு வீரமாமுனிவர் அவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காரு. இதுதான் நியூ புக்கில் இருக்கக்கூடிய ஸ்டோரி. ஓகேங்களா, ஸோ ஓல்டு புக்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வளன் செனித்த படலம் அப்படின்றது ஒரு ஸ்டோரி. வளன் வந்துட்டு தாவித அரச மரபில் எப்படி தோன்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வளன் அப்படின்ற பேரே நமக்கு தமிழ் நேம் தான். ஓகேங்களா, இதுக்கான எபிரேய சொல் பார்த்தீங்கன்னா சூசை யோசேப்பு ஜோசப், இதுதான் தமிழ் படுத்திருக்காரு. ஸோ இவர் எங்கே வந்திருக்காருன்னு இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும், யூதய நாட்டுடைய மன்னன் சவுல், ஸோ அந்த சவுல் மன்னனை எதிர்க்கிறது பார்த்தீங்கன்னா பிலித்தையர், அதில் கோலியாத், கோலியாத்தை கொள்பவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவிது, இந்த பர்சனாலிட்டி தான். ஸோ அதே மாதிரி நியூ புக்கில் வந்தீங்கன்னா திருமுழுக்கு யோவான், இவனுடைய இன்னொரு பேர் அருளப்பன், அதுக்கப்புறம் இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா கருணையன். ஓகேங்களா, இந்த கருணையனுடைய தாய் எலிசபெத் வந்து இறந்துடுறாங்க. இவன் தான் இயேசுவோடைய வருகையை அறிவித்தவன். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கருணையனுடைய தாய் இறந்ததுக்கப்புறம் அந்த பிரிவில் இவன் வாடிட்டுருக்கான். இந்த துன்பத்துக்கு இயற்கையே பார்த்திங்கன்னா இந்த துன்பத்தில் பங்கெடுக்கிற மாதிரி நமக்கு வீரமாமுனிவர் எழுதியிருப்பார். ஓகேங்களா, ஸோ தேம்பாமணி அவ்வளோதான். கிறிஸ்துவஸ் காப்பியத்தில் இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது, ரச்சனை யாத்திரிகம். ஓகேங்களா, அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.